போட்டி தேர்வுக்கு தயாராக அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறாம் வகுப்பு பொதுத்தமிழில் இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இந்த டாபிக் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் ஒன்றில் இருக்கக்கூடிய மற்ற டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், சரியா? இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, அதே போல் வளர்த்தமிழ், கனவு பழித்தது, இந்த டாபிக் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாபிக்கான வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம், சரியா? தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக, வீடியோ கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்சோட இளங்கோ பேட்ச், அதே போல் ஃபாரஸ்ட் எக்ஸாம்க்கான ஃபாரஸ்டர், அதே போல் தனித்தனி புத்தகங்கள், ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் படிக்க வேண்டிய புக்ஸ் வந்து தமிழ், ஜிஎஸ், மேக்ஸ், உங்களுக்கு என்ன புக்கு வேணுமோ அந்த புக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். அதே போல் கம்பன் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு, விருப்பம் இருக்கிறவங்க என்ரோல் பண்ணிக்கோங்க. யூனிட் 8-9 புக் எல்லாமே தமிழ் மீடியம், உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டும், சரிங்களா? ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணுமோ அந்த புக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு சிம்பிளான ஒரு டாபிக், டைரக்ட் க்வெஸ்சன் ரொம்ப சிம்பிளாகவே கேட்டுருவாங்க. தமிழ் மொழியோட இலக்கணம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்பாங்க, சரிங்களா? ஸோ என்ன மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். சும்மா ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க, அதே போல் இலக்கணம் சம்மந்தமாக கொடுத்துருப்பாங்க, எழுத்து உயிர் எழுத்து இதை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழியுடைய இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்பாங்க, 5. இது ஒரு கேள்வி. என்னென்ன அப்படின்னு இந்த 5, சரியா? ஒருவேளை பொருந்தா சொல்ல கொடுத்து இந்த 5 கொடுத்துட்டு ஏதாவது ஒன்று, ஏதாவது ஒரு 3 வந்து இதுக்குள்ளேயும் ஏதாவது ஒன்று மாற்றியும் கொடுக்கலாம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். தமிழ் மொழியுடைய இலக்கணத்தை 5 வகையாக பிரிப்போம். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம், மொத்தமாக எத்தனை? 5. இப்போ முதல்ல எழுத்து. எழுத்துன்றது என்னது? ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து. இது நமக்கு தெரியும், சரியா? பேசுறத எழுதுறோம் இல்லையா? ஸோ அந்த வடிவம் தான் எழுத்து வடிவம் அப்படின்னு சொல்றோம். இதுல என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. இதெல்லாம் பேசிக், ஸ்கூல்ல நம்ம படிச்சது தான், சரியா? உயிரெழுத்துக்கள் 12. எது? ஆவுல இருந்து அவு வரலையும், சரியா? ஸோ இதெல்லாமே உயிரெழுத்துக்கள். மொத்தமா எத்தனை? 12. இதுல எது வந்து குறில், எது வந்து நெடில் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல கவுண்ட் கேட்பாங்க. குறில் அப்படின்னு பார்க்கும்போது 5. எது? அ, இ, உ, ஏ, ஓ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறில் எழுத்துக்கள், இந்த 5 எழுத்துக்களும். 7 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள், ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா 12 வந்துடும். அ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். ஸோ இதுதான் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ குறுகி எழுத்து ஒழிக்கக்கூடிய இந்த குறில் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இந்த 5 எது எதுன்னு கொடுக்கலாம், இல்லை பொருந்தா சொல்ல கொடுத்து கேட்கலாம். ரொம்ப ரேராக கேட்கலாம், ரொம்ப சிம்பிள், பிசி போன்ற தேர்வுகளில் கேட்கலாம். பட் குரூப் 4, குரூப் 2 அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா 1 or 2 க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். பட் பேசிக் இது நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், சரியா? நெடில்னா என்ன, குறில்னா என்ன, எத்தனை எழுத்து குறில் எழுத்துக்கு, எத்தனை எழுத்து நெடில் எழுத்துக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சரியா? நீண்டு ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் எது? நெடில். குறுகி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம், சரியா? அடுத்து பாருங்க மாத்திரை. இது கண்டிப்பாக எக்ஸாம்ல கேட்பாங்க. மாத்திரை அளவு சம்பந்தமான கேள்விகள் தேர்வுகள் அடிக்கடி கேட்குறாங்க. ஒரு மாத்திரை அப்படின்றது என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒரு முறை கண் இமைக்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம். இல்ல ஒரு முறை கை நொடிக்கவோ ஆகக்கூடிய கால அளவு தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம். ஒரு சுருக்கு போறதுக்குள்ள இல்ல ஒரு கண் இமைக்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய டைம் தான் மாத்திரை அப்படின்னு சொல்றோம். அப்ப குறில் எழுத்துக்கான கால அளவுன்னு கேட்பாங்க. முன்ன பார்த்தோம் இல்லையா, அந்த 5 எழுத்துக்கள் அ, இ, உ, ஏ, இந்த எழுத்துக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனை மாத்திரை அப்படின்னு சொன்னா, ஒரு மாத்திரை. குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, இது கண்டிப்பா கேட்பாங்க, சரியா? நெடில் எழுத்துக்களுக்கு 2 மாத்திரை, குறில் எழுத்துக்களுக்கு 1 மாத்திரை, சரியா? அடுத்து பாருங்க மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தமா எத்தனை? 18, சரியா? மெய் அப்படின்னா என்னது? உடம்பு அப்படின்ற பொருள். ஸோ பொருள் இது கேட்கலாம், சரியா? உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. மெய் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்கு உடலுடைய இயக்கம் ரொம்ப முக்கியமானது. இந்த 18 எழுத்துக்களும் என்னது? மெய் எழுத்துக்கள். இதை 3 பிரிக்கிறோம். மெய் எழுத்து என்னது? மெல்லினம், இடையினம், வல்லினம். கசர தவறுன்றது வல்லினம், நிறனம்ன்றது மெல்லினம், இடையினம் இறள வல்ல. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும், சரியா? அதே தான் ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இது தேவைப்படும், ஏற்கனவே நல்லா படிச்சுன்னா இது பெருசாக தேவைப்படாது, சரியா? மெய்யிலத்தினுடைய கால அளவு இது கண்டிப்பாக கேட்பாங்க, 1/2 மாத்திரை. அப்போ குறிலுக்கு எத்தனை பார்த்தோம்? 1 மாத்திரை. நெடிலுக்கு 2 மாத்திரை. அதே போல் மெய்யிலத்து அப்படின்னு பார்க்கும்போது 1/2 மாத்திரை, சரியா? அடுத்து பாருங்க ஒழித்து பார்த்து உணர்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எது இதெல்லாம் வந்து
வல்லினம் மெல்லினம் இடையினம் அதுதான் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் வல்லினம் எது கசட தவிர, மெல்லினம் எது மென்மையா ஒழிக்கக்கூடியது மெல்லினம், வன்மையா ஒழிக்கக்கூடியது வல்லினம். அதே போல இது இரண்டுக்கும் இடையில் ஒழிக்கக்கூடியது இடையினம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வல்லினம் கசட தவிர, மெல்லினம் ஞனநமன, அதே போல இடையினம் அப்படின்னு பார்க்கும்போது ஏறல வரல, சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உயிரெழுத்துக்கள் எத்தனை, மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 சேருவதால் தோன்றக்கூடிய இந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். மொத்தமா கவுண்ட் எவ்வளவு உயிர்மை எழுத்துக்கள், 216, சரியா? இதை ரெண்டு வகையா பிரிக்கலாம். இதை கேட்பாங்க, உயிர்மை எழுத்துக்களை எத்தனை வகையா பிரிப்பீங்கன்ட்டு. ரெண்டு வகையா பிரிக்கலாம், என்னது உயிர்மை குறில் அப்படின்ட்டும் உயிர்மை நெடில் அப்படின்ட்டு ரெண்டு வகையா பிரிக்கலாம், சரியா? அப்புறம் ஆயுத எழுத்து உங்களுக்கு தெரியும், அக் அப்படின்றது ஆயுத எழுத்து, சரிங்களா? தமிழ் மொழியில உயிர் மெய் உயிர்மை எழுத்துக்கள் தவிர தனி எழுத்தும், இப்ப தனி எழுத்து எதுனே கேட்பாங்க, இது ஒரு கேள்வி. தனி எழுத்து எதுன்னு பாத்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இதற்கான மாத்திரை அளவு அப்படின்னு அரை மாத்திரை. அப்ப மெய் எழுத்துக்கும் அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை, சரியா? இது ரெண்டு நோட் பண்ணிக்கோங்க. குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை, நெடில் எழுத்துக்கு இரண்டு மாத்திரை, சரியா? ஸோ இதெல்லாமே முக்கியமான கேள்விகள், ஓகே? இதை நோட் பண்ணிக்கோங்க. இது முடிஞ்சு அப்படின்னா இந்த டாபிக் ஓவர், சரியா? ஸோ தமிழ் எழுத்துடைய வகையும் தொகையும் இந்த டாபிக் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக், ஒரு 5 நீங்கள் முடிச்சக்கூடிய ஒரு சின்ன டாபிக் தான், சரியா? ஸோ இந்த இது வந்து பேசிக் தமிழ் இலக்கணம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு லெசன். எது இதெல்லாம் வல்லினம், எது இதெல்லாம் இடையினம், எது இதெல்லாம் மெல்லினம், என்ன மாத்திரை அளவு, எது உயிர்மை எழுத்து, எது மெய் எழுத்து, எது உயிர் எழுத்து, எது குறில், எது நெடில், இது தெரியணும், சரியா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்குவோங்க. இது சம்மந்தமான கேள்விகள் கண்டிப்பாக தேர்வுகளில் 1 or 2 க்வெஸ்சன் ரொம்ப பேசிக்காக கேட்கும்போது, ரொம்ப ஈஸியாக கேட்கும்போது கேட்டலாம். அங்கே போயிட்டு அந்த ஈஸியான கேள்வியும் நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால எப்பவுமே ஈஸியானதும் நமக்கு தெரியணும், சரியா? இதை வந்து நோட் பண்ணிக்குவோங்க. இப்போ இயல் 1 வந்து முடிச்சிட்டோம். தமிழில் 6 9 இயல்கள் இருக்கும். முதல்ல இருக்கக்கூடிய ஒரு இயல் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த இயல் அடுத்த நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ நீங்கள் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இளங்கோ பேட்ச் போயிட்டு இருக்கு, டிஎன்பிசி குரூப் 4 குரூப் 2 இயர்ஸ் வேலிட்டியோட உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ 799 பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குன்னா அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாரஸ்டர் அதே போல் ஃபாரஸ்ட் கார்டுக்கான வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. புக் வேணும் அப்படின்னா புக் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. தமிழ் அதே போல் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி தமிழ் மீடியம்லையும் இங்கிலீஷ் மீடியம்லையும் இருக்கு. அதே போல் சயின்ஸ் இயற்பியல் வேதியியல் உயிரியல் இந்த புத்தகங்கள் யூனிட் 8 யூனிட் 9 இந்த புக்ஸ் வந்து இப்போ ஸ்டாக் இருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கம்பன் பேட்ச் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம், இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணுறோம், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ கிளாஸஸ்னா இலவச பேட்ச், ஓகே? நன்றியுடன் அதிகமான குழந்தும் கட்டளை தரும் ஆசை வரும். நன்றி, வணக்கம்.